போன பதிவில் தேவி அம்மாவோட அவதாரத்தை பார்த்தோம் இந்த பதிவில் மகிஷாசுரனை எப்படி வதம் பண்ணுறாங்க அதே மாதிரி அசுரர்களையும் எப்படி வதம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மும்மூர்த்திகளின் ஆயுதத்தையும் தேவர்களின் ஆயுதத்தையும் தேவி அம்மா கிட்டே கொடுக்குறாங்க தேவி அம்மா பூ உலகத்துக்கு வராங்க அதாவது பூமிக்கு வராங்க தேவி துர்கம்மா பார்ப்பதற்கு ரொம்ப அழகான பெண்ணாக இருக்காங்க அவங்கள ரெண்டு அசுரர்கள் பார்க்குறாங்க பார்த்ததும் அந்த அசுரர்களுக்கு ஒரு எண்ணம் வருது தங்களுடைய ராஜாவுக்கு இவங்கள மனம் முடிச்சு வச்சா என்ன அப்படின்னு தோணுது தேவி துர்காம்மா கிட்ட ரெண்டு அசுரர்களும் போய் சொல்கிறாங்க எங்களுடைய ராஜாவை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தேவி துர்கம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை போரிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அசுரர்களுக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு எங்களுடைய ராஜாவை இந்த உலகத்தில் இல்லை இந்த மூ உலகத்துலேயும் வெல்றதுக்கு யாருமே கிடையாது நீயோ ஒரு பெண்ணு நீ வந்து எங்கள் ராஜாவை போர் புரிய கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் ராஜா கிட்டே சொல்லுங்கள் சொல்லி அவரை போருக்கு வர சொல்லுங்கள் அவர் என்னை ஜெயிச்சிட்டாருன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க தேவி துர்காம்மா அந்த இரண்டு அசுரர்களும் அவங்களுடைய ராஜாவான கிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பெண் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல அவங்க அழகு அப்படி இப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க மகிஷனுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு தேவி மேலே மகிஷனும் தேவி துர்காமாவை பார்க்க கிளம்புறான் அவன் போகிற வழியிலேயே தேவி துர்காமாவையும் பார்க்குறான் பார்த்து நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தேவி துர்காம்மா சொல்கிறாங்க என்னை நீ போரிட்டு ஜெயிச்சிட்டனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகிஷனுக்கு தேவி துர்காமாவோடய அழகில் மயங்கி அவன் வாங்கின வரமே மறந்து போச்சு பிரம்மரிடத்தில் ஒரு கன்னி பெண்ணால் தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருப்பான் அதுவே மறந்து போய் சரி நான் கூட போரிட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவி அம்மா கிட்ட சொல்லிடுறான் அந்த போர் ஒன்பது நாட்கள் நடக்குது மகிஷன் ஒவ்வொரு அசுரராக போரிட ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறான் அந்த ஒவ்வொரு அசுரரையும் தேவி அம்மா அழிச்சிடுறாங்க போர்க்களத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதாவது சூரியன் வருவதற்கு முன்பு போரிடக்கூடாது அதே மாதிரி சூரியன் மறைந்த பிறகும் போரிடக்கூடாது அதன்படி அந்த ஒன்பது நாளும் மாலை வேளையில் தேவியோட படையில் இருந்தவங்க எல்லாம் தேவியை சந்தோஷப்படுத்தி மறுநாளுக்காக அவங்கள தயார்படுத்துவதற்காகவும் மறுநாள் போரிடுவதற்காகவும் அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காகவும் மாலை வேளையில் ஆடலும் பாடலும் நடத்துவாங்க அதை தான் நம்ம இப்போது தாண்டியான்னு சொல்லி ஈவினிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒன்பது நாளும் தேவி துர்கா ஒவ்வொரு அசுரர்களாக ஒவ்வொரு நாளும் அழிச்சிட்டே வராங்க கடைசியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரனையாக தேவி துர்கா கொண்டுட்டு வராங்க கடைசியில் அசுரனை கொண்டுடுறாங்க அந்த ஒன்பது நாளுக்கு பிறகு பத்தாவது நாள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த போரில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ தேவி கூட எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடுறாங்க அதை தான் நம்ம தசரான்னு கொண்டாடுறோம் இப்போ தெரிஞ்ச அளவுக்கு நவராத்திரி எப்படி தொடங்கியதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் எதனா குறை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஆல்வேஸ் பீ ஹாப்பி அண்ட் ஸ்டே ஸ்டேபிளஸ்ட்